हेलो गाइस वेलकम टू स्पाइस सिनेमास। इनकी नम्म पार्क्क पोर टॉपिक वंदु हॉलीवुड ला इरुक्किற பெஸ்டான 5 மான்ஸ்டர் மூவிஸ் பத்தி பார்க்க போறோம்। இந்த 5 படங்கள் வந்து தமிழ் டப்பிங்ல வந்து அவேலபிளா இருக்கு। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க। அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க। வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம்। நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் தி ஹோஸ்ட்। பாரசைட் படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு। 2006 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆரம்பத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கெமிக்கலில் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறாரு। அந்த கெமிக்கல்னால ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வந்து உருவாயிடுது। அந்த மான்ஸ்டர் தொடர்ந்து பல மக்களை வந்து கொலை பண்ணிகிட்டே வருது। இந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து அவங்களாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி। நம்ம ஹீரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட கிராஃபிக் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்। அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை। ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்। தமிழ் டப்லையும் இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க। அடுத்தா நம்ம பார்க்க போற படம் ட்ரே। 2007 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு। ஒரு பயங்கரமான த்ரில்லிங் படம் இது। இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலி வந்து சிங்கத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்க்கு வராங்க। அவங்களோட டூரிஸ்ட் கைடை வந்து ஒரு சிங்கம் போட்டு தள்ளிடுது। இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற சிங்கத்துக்கிட்ட எப்படி தப்பிக்கிறாங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி। அவங்க எல்லாரும் அந்த சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும்। அடல் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ரத்த தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும்। மற்றபடி இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்। தமிழ் டப்லையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்। அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் பிளாக் வாட்டர்। 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலியை வந்து பிளாக் வாட்டர்ன்ற இடத்துல போட்டில் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க। அவங்க எல்லாரையும் ஒரு முதல்ல வந்து அட்டாக் பண்ணுது। இவங்க எல்லாரும் அந்த முதல்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி। இந்த படத்தை ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க। செம்ம பயங்கரமான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம்। ஒரு நொடிக்கும் என்ன நடக்க போகுது நீங்களே அங்கே இருந்து யோசிக்கிற மாதிரி செம்ம பயங்கரமாக எடுத்திருப்பாங்க। அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரத்த தெரிக்கிற சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும்। மற்றபடி இந்த படத்தை நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்। தமிழ் டப்லேயும் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்। அடுத்தது நான் பார்க்க போகிற படம் தி மெக்। 2018 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு। இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஜெயின் ஷார்க்கை பற்றி தான் இருக்கும்। இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கடலுக்கு அடியில் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக போவாங்க। அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஜெயின் ஷார்க் கிட்ட அவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க। அந்த ஜெயின் ஷார்க் கிட்டேருந்து இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி। இந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்। ஏன்னா அவ்வளோ சூப்பராக இந்த படத்தோட கிராஃபிக் சீன்ஸ்லாம் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க। இந்த படத்தோட பார்ட் 2 இருக்கான்னு கூட நான் தேடி பார்த்தேன், ஆனால் இந்த படத்துக்கு ஒன்றும் பார்ட் 2 வரல। மேபி ஃபியூச்சரில் இந்த படத்தோட பார்ட் 2 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது। நான் பார்த்தாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னா அது இந்த படம் தான்। அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துலையும் ரத்த தெரிக்கிற சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும்। மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்। அது மட்டும் இல்லை, தமிழ் டப்லையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்। கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் பிரணா 3D। 2010 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பீச் ஓரமாக இருக்கிற கடல் தண்ணியில் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க। அப்போ அவங்க எல்லாரையும் வந்து நிறைய பிரணா மீன்கள் வந்து கொடூரமாக தாக்க ஆரம்பிக்குது। அந்த பிரணா மீன் கிட்டேருந்து இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி। இந்த படம் வந்து பயங்கர கொடூரமாக இருக்கும்। கிளைமேக்ஸில் கூட ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க। அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும்। அதனால் ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் இந்த படத்தை தனியாக பாருங்கள்। தமிழ் டப்பில் கூட இந்த படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்। உங்களுக்கு அடுத்து எந்தெந்த மூவிஸ் பற்றி பேசணும்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாங்கள் அதை கண்டிப்பாக வீடியோ போடுவோம்। நீங்கள் நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்।